வணக்கம், எப்படி இருக்கீங்க? எப்படி படிச்சுட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்து சிஏ ஃபவுண்டேஷனோட 80 டேஸ் ஷெடியூலில் டே 16 ஷெடியூல் பார்த்துடலாம். கன்சைன்மெண்ட் அக்கௌண்டிங் பார்த்துக்கோங்க. கன்சைன்மெண்ட் அக்கௌண்டிங்கில் வந்து கன்சைனர்னா யாரு, கன்சைனினா யாரு, அந்த கன்சைன்மெண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸில் காஸ்ட் ப்ரைஸில் கூட்ஸ் அனுப்பிச்சா என்ன மாதிரி ட்ரான்சாக்ஷன்ஸ் வரும், அதே வந்து நமக்கு இன்வாய்ஸ் ப்ரைஸ் அனுப்பிச்சாங்கன்னா அந்த லோடிங்கோட கேல்குலேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கணும், லோடிங்கோட ரிமூவல் அந்த பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த பர்சன்டேஜில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா நம்ம சேனலில் மேத்தமெட்டிக்ஸ் இன் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் ஆன் காஸ்ட் ப்ரைஸ் ஆன் இன்வாய்ஸ் ப்ரைஸ் கொடுக்கும்போது அந்த பர்சன்டேஜ் ஆஃப் த லோடிங் வந்து எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இந்த கன்சைன்மெண்ட்டில் அப்நார்மல் லாஸு நார்மல் லாஸோட ட்ரீட்மெண்ட்டு. நார்மல் லாஸாக இருந்தால் நம்ம காஸ்ட்லேயே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். அப்நார்மல் லாஸாக இருந்தது அப்படின்னா அதுக்கு தனியாக வேல்யூவேஷன் போடணும். அப்நார்மல் லாஸ்லாம் ரெண்டு இருக்குது. அப்நார்மல் லாஸ் டியூரிங் ட்ரான்சிட் ஒன்று, அண்ட் அப்நார்மல் லாஸ் அட் கன்சைனீஸ் பிரமிசஸ் ஒன்று. அப்நார்மல் லாஸ் டியூரிங் ட்ரான்சிட்டாக இருந்ததுன்னா காஸ்ட் ப்ரைஸு ப்ளஸ் கன்சைனார் எக்ஸ்பென்சஸ் அவரோட ப்ரொபோர்ஷனல் எக்ஸ்பென்சஸ் மட்டும் எடுப்போம். அதே வந்து அட் கன்சைனீஸ் பிரமிசஸ் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா காஸ்ட்டு ஆஸ் வெல் அஸ் கன்சைனாரோட ப்ரொபோர்ஷனேட் எக்ஸ்பென்சஸ், கன்சைனியோட நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா, அதோட ப்ரொபோர்ஷனேட் எக்ஸ்பென்சஸ் மட்டும் எடுத்துக்கோம். இப்போ கன்சைனியோட எக்ஸ்பென்சஸ் எடுத்துட்டிங்கன்னா அதை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுவோம், ரெக்கரிங் நேச்சர் நான் ரெக்கரிங் நேச்சர். ரெக்கரிங் நேச்சர் அப்படிங்கிறது அவர் கொடுக்கக்கூடிய சேலரி, குடவுன் ரெண்ட்டு இதெல்லாம் வந்து ரெக்கரிங் நேச்சரில் வரும். நான் ரெக்கரிங் அப்படிங்கிறது அந்த கன்சைனார் அனுப்பக்கூடிய கூட்ஸை கன்சைனி அவரோட ப்ரமிசஸ்க்கு கொண்டு போகிறாரு இல்லையா, அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் ஆஃப்டர் டியூட்டி அதெல்லாம் வந்து நம்ம நான் ரெக்கரிங் அப்படின்னு எடுத்துக்குவோம். இன்கேஸ் நமக்கு வந்து சம்மில் அது நான் ரெக்கரிங்கா ரெக்கரிங்கா அப்படின்னு அவங்க கொடுக்கல அப்படின்னா வித் அவுட் அசியூம் த டாஸாக ரெக்கரிங் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் நான் ரெக்கரிங்னு எடுக்கக்கூடாது. நான் ரெக்கரிங்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தால் மட்டும் அல்லது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பென்சஸோட நேச்சரை வச்சு நமக்கு நான் ரெக்கரிங்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் மட்டும்தான் அதை நான் ரெக்கரிங்னு எடுக்கணும், ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரி. இந்த க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் எப்படி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு ப்ளஸ் கன்சைனாரோட ப்ரொபோர்ஷனேட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் கன்சைனியோட நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா அதோட ப்ரொபோர்ஷனேட் எக்ஸ்பென்சஸ் இருக்கணும். இன்கேஸ் அவங்க வந்து இன்வாய்ஸ் ப்ரைஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இன்வாய்ஸ் ப்ரைஸ் எடுத்துட்டு அந்த இன்வாய்ஸ் ப்ரைஸுக்கும் காஸ்ட் ப்ரைஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து ஸ்டாக் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணுவோம், ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கன்சைனாரோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இட் இஸ் அ நாமினல் அக்கௌண்ட்டு, டெபிட் வாட் கம்ஸ் இன் கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அந்த ரோல் யூஸ் பண்ணணும். கன்சைனியோட புக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பர்சனல் அக்கௌண்ட்டு, டெபிட் த ரிசீவர் கிரெடிட் த கிவர் இருக்கு இல்லையா அந்த ரோல் வந்து கிளியராக ஃபாலோ பண்ணணும். கன்சைனாரோட புக்கில் நீங்கள் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டும் கன்சைனியோட அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும். கன்சைனியோட புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கன்சைன்மெண்ட் வித் அந்த கன்சைனாரோட பேரை போட்டு ஒரு லெஜர் மட்டும் மெயின்டைன் பண்ணணும். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது வேல்யூவேஷன் ஆஃப் த அப்நார்மல் லாஸும் அண்ட் வேல்யூவேஷன் ஆஃப் த இன்வென்ட்ரி மட்டும்தான், மற்றபடி நார்மல் ஜர்னல் என்ட்ரிஸ் தான். ஸோ டாபிக்ஸ் கிளியராக பார்த்துக்கோங்க. நம்ம சேனல்லே கன்சைன்மெண்ட் அக்கௌண்டிங்னு ஒரு வீடியோவும் இருக்குது, உங்களுக்கு அந்த தியரியில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அதை ஒரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ப்ரிப்பேரிங். ஆல் தி பெஸ்ட்.